ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். வணக்கம், ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி துவையல். முள்ளங்கி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு முள்ளங்கி வந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். முள்ளங்கி வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது, குழந்தைங்களும் வந்து முள்ளங்கி அவ்வளோ வந்து விரும்பி எடுத்துக்க மாட்டாங்க. பட் இந்த முள்ளங்கி துவையல் செஞ்சீங்கன்னா நம்ம முள்ளங்கி போட்டிருக்கோங்கிறதே தெரியாது, நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு பெனஞ்சு சாப்பிடலாம், சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம், அரிசி பருப்பு சாதத்துக்கெல்லாம் வந்து தொட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முள்ளங்கி, முள்ளங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னிக்கு தேவையான அளவு, நான் இன்னைக்கு வந்து ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நீங்க சொரவியும் போட்டுக்கலாம். முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கி, வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன், தேங்காய் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தேங்காய் சில்லு வந்து ஒன்னு எடுத்திருக்கேன். அப்புறம் புளி, புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இல்லை எலுமிச்சம்பழ அளவு வந்து எடுத்திருக்கேன் புளி. இதுக்கு வந்து புளி உப்பு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன், இது கூட உப்பு, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இது நம்ம வணக்கி தான் வந்து இந்த துவையல் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து பாருங்கள், கடாயை வச்சு எண்ணெய் போட்டாச்சு. இதில் ஃபஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ முள்ளங்கி போட்டுக்கலாம். முள்ளங்கி அப்படி மிளகாயும் போட்டுக்கங்க, வரமிளகா. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். முள்ளங்கி நல்லா வதங்கினாதான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது. இந்த துவையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த துவையல் பண்ணி சாப்பிட்டன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பசி ஆகும். சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். முள்ளங்கி நல்லா வணங்கி வரட்டுங்க, அந்த பச்சை வாசமும் இருக்கக்கூடாது. முள்ளங்கி வந்து நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விரும்ப மாட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, முள்ளங்கி வந்து ஒரு பாதி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் புளி போட்டுக்கலாம். சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு எப்பவுமே வந்து உப்பு புளி காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்க, முள்ளங்கி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். அவ்வளோதாங்க, பாருங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். இதுக்கு கூட நம்ம வணக்கி வச்சிருக்க பொருள் எல்லாம் ஆறிடுச்சு நல்லா. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை, வறுக்கடலை கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும்.
இது வந்து நம்ம இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப வந்து நம்ம அரைச்சுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், பாருங்க சூப்பரான நம்ம முள்ளங்கி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம சூப்பரான முள்ளங்கி துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி முள்ளங்கி துவையல் அரைச்சு நீங்க சாதத்துல பெனஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிஜமாவே சொல்ற வேற எந்த துவையலும் பிடிக்காது, அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இது. இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா டெய்லி முள்ளங்கி துவையல் அரைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இது டிஷ் இது. ஓகே, முள்ளங்கி துவையல் வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து துவையல் வந்து அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து வேற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்கிற ஆசையில் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். இது வந்து இது ஷேர் பண்ணணும்னு இந்த ஒரு 10 days நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இது இந்த சம்மருக்கு வந்து இது ரொம்ப முக்கியங்கிறனால வந்து இது வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம சம்மர் ஆயிடுச்சு, நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இப்போ மேக்சிமம் எல்லார் வீட்லேயுமே வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏசி வந்து எப்படி இந்த சம்மரில் வந்து யூஸ் பண்ணணுங்கிறது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு நியூஸில் வந்து ஏசி வந்து வெடிச்சிருச்சு, உள்ளே தூங்கிட்டு இருந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து இப்போ தீ பிடிச்சி இறந்துட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் நியூஸ் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏசி போட்டுட்டு வந்து நம்ம நைட் வந்து நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம பயப்படாமல் ஏசி வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு சம்மர் வர்றப்ப வந்து எனக்கு வந்து உண்மையாகவே பயமாக தான் இருக்கும். நியூஸில் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா ஏசி ஆன் பண்ணுறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது அதனால தான் வந்து உங்களுக்கு இது எப்படி வந்து நம்ம சம்மர் ஆரம்பிக்கிறப்ப இது எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா சம்மருக்கு முன்னாடி வந்து நமக்கு வின்டர் வந்து கண்டிப்பாக நம்ம அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து நம்ம ஏசி வந்து போட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 months வந்து ஏசி வந்து போடாமையே இருந்துட்டு நம்ம வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம வந்து ஏசி வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி 3 months வந்து யூஸ் பண்ணாமையே இருந்துட்டு திடீர்னு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஏசி நைட் ஃபுல்லாக வந்து போடுறப்ப வந்து ஏசி வந்து கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாகும். அந்த மாதிரி 3 months நம்ம யூஸ் பண்ணாமையே இருந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுவும் மற்ற நாளெல்லாம் எப்படியோ நம்ம சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து பிப்ரவரி மந்தில் வந்து ஏசி வந்து ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மார்ச் ஏப்ரல் மேல வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஏசி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிப்ரவரி வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து அதை மறக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி வந்து இப்போ 3 months ஒரு தடவை சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 3 months ஒரு தடவை நீங்கள் பண்ணாமல் விட்டால் கூட நம்ம அந்த வின்டர் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்கிறப்பவாவது நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் பண்ண வரவங்க கிட்ட வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கிங்க, நல்லா அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஏசியில் இருக்கிற கேஸ் வந்து உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸோட அளவு வந்து வேணுங்கிற அளவை விட கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம், அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம். அதிகங்கிறது வந்து பேக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏசி போடாதப்போ உள்ள எந்த அளவுக்கு இருக்குது, ஓடுறப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு கணக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அந்த கேஸோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நம்ம உண்மை சம்மர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சம்மருக்கு வந்து நல்லா கூல் ஆகணுங்கிறக்காக நம்ம அவங்க எவ்வளோ அளவு வந்து சொல்லியிருக்காங்களோ அதை விட வந்து
அந்த அளவு வந்து நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏசி வந்து 22 degrees வந்து எப்பவுமே வைக்கணும், அதுக்கு கீழே வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப சில்லுன்னு இருக்கட்டும் சொல்லிட்டு 22 கீழேலாம் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு கீழே வைக்கிறப்ப வந்து கம்ப்ரெசரு, காயில், ஒயர் இதெல்லாம் வந்து சூடாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கூட நமக்கு வந்து ஏசி வந்து அந்த ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து நீங்க எப்பவுமே 22 இல்லைன்னா 23 degrees வந்து செட் பண்ணிக்கிங்க. நான் எப்பவுமே 23 வந்து வைப்பேன், 23 கீழே வச்சது கிடையாது. இப்போ பாருங்க நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு காட்டுறேன். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து 24 இருக்கும். ஓகே, அதனால நீங்கள் எப்பவுமே 22-23 வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டெபிளைசர், நம்ம வந்து ஏசிக்கு வைக்கிற ஸ்டெபிளைசர் வந்து ஏசி வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நல்ல பிராண்டா நல்லதா பார்த்து வாங்கிக்குவாங்க. ஆனா ஸ்டெபிளைசர்ல வந்து அவ்வளவா அக்கறை காட்ட மாட்டாங்க. ஃப்ரீயா கொடுக்குற ஸ்டெபிளைசர் இல்லை ஏதோ ஒரு கம்பெனி தரம் இல்லாததா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெபிளைசர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா ISO தர சான்று பெற்ற ஸ்டெபிளைசர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸ்டெபிளைசர் வந்து நமக்கு நல்ல பிராண்டா இருக்கணும், அப்பதான் வந்து ஏசியோட செயல்பாடும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஓடுறப்ப கண்டிப்பாக ஃபேன் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஃபேன் வந்து தயவு செஞ்சு போடாதீங்க. ஆனால் இந்த சம்மரில் வந்து நிஜமாகவே சொல்கிறேன், ஏசியும் போட்டுட்டு ஃபேனும் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு. ஆனால் அப்படி வந்து பண்ணக்கூடாதுங்களாமா? ஏசி போட்டுட்டே ஃபேன் வந்து போட்டால் வந்து அந்த ஏசியிலிருந்து வெளிவர காற்று வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக வராமல் அந்த ஃபேன் காற்று டிஸ்டர்ப் ஆகி நம்ம அதுக்கு அதோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்காது, அதனாலையும் ஏசி வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஏசி போடுறப்ப வந்து ஃபேன் வந்து போடாதீங்க. இருங்க, நான் ஏசி வந்து ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த ஸ்பிளிட் ஏசியோட ஃபில்டர் வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து 15 days ஒன்ஸ் இல்லைன்னா 1 month ஆகுது வந்து கிளீன் பண்ணிக்கணும். உங்கள் ஏரியாவில் வந்து டஸ்ட் எந்த அளவுக்கு வருதுங்கிறத பொறுத்து இது வந்து நீங்கள் வந்து அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த உயர் மின்னழுத்தத்தை தாங்கக்கூடிய, ஹை வோல்டேஜ் தாங்கக்கூடிய ஸ்விட்சு, ப்ளக்கு, கேபிள் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். நம்ம மற்றதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு ஸ்விட்சோ இல்லைன்னா வந்து கேபிளோ வந்து அவ்வளோ அந்த மின் அழுத்தம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தால் கூட நமக்கு வந்து ஏசி வந்து அந்த வெடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கிங்க. உங்க ஏசிக்கு தகுந்த அளவு, ஹை வோல்டேஜ் அளவு அந்த பிளக்கு கேபிள் எல்லாம் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி ஏசி வந்து ரிப்பேர் ஆனால் வந்து சர்வீஸ் ஆள் கூப்பிட்டு நம்ம பார்க்கறது தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கண்டிப்பாக ரெகுலராக வந்து சர்வீஸ் பண்ணிக்கிங்க. சம்மருக்கு கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம ஏசி போட்டுட்டு அப்போ தான் நிம்மதியாக வந்து தூங்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூமோட சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஏசி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்கள் ரூம் வந்து உங்க பெட்ரூம் வந்து உங்க பெட்ரூம் சைஸ் அளவு பொறுத்து வந்து நீங்க வந்து ஏசி வந்து வாங்கணும். இப்போ வந்து 100 square feet ரூமுக்கு வந்து 110 ஏசி வந்து போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு மேலே 100 square feet மேலே உங்க ரூம் சைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த 110 வந்து ஏசி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. நமக்கு ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஏசி வேணும். ஸோ அந்த 100 square feet அது பெரிய, அதை விட பெரிய ரூம்னா நீங்கள் 1.5 ton ஏசி வந்து வாங்கிக்கிங்க. அதை விட ரொம்ப பெரிய ரூம் அப்படின்னா வந்து 2 ton வந்து ஏசி வாங்கிக்கலாம். இல்லைன்னா பெரிய ரூம்னா வந்து நம்ம 2 AC வந்து யூஸ் பண்ணணுங்கிற சொல்கிறாங்க. இப்போ வந்து 100 square feet அப்படின்னா வந்து 1 ton சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 160 square feet. ஸோ நாங்கள் வந்து 1.5 ton ஏசி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கிங்க. ஏசி வந்து என்ன எவ்வளோ டன் வாங்கியிருக்கீங்கிறது பார்த்துக்குங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் சம்மர் வந்துச்சுன்னா நான் அந்த ஏசி போட்டுட்டு எல்லாரும் நல்லா தூங்கிடுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு இந்த ஏதாவது அந்த மாதிரி டிவியில் நியூஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அதே ஞாபகமாக இருக்கும், கரெக்டாக தான் ஓடுதா, ஏதாவது சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குதா, ஏதாவது ஸ்மெல் வருதான்னு நான் வந்து செக் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஏதாவது நியூஸ் பார்த்தோம்னா அந்த அன்னைக்கு வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சம்மருக்கு வந்து ஏசி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு சர்வீஸ் வந்து ஒன்று பண்ணிக்கிங்க. அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய் பாய்.